ஒன்று குருந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அதில் நாம் பார்க்க போகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்து தேவனுடைய சித்தத்திலே நடக்க என் தேவன்தாமே நீர் கிருபை செய்தீராக. பரிசுத்த ஆவியானதாமே, உங்களுடைய வார்த்தையினாலே நிறைத்து பரலோகத்துக்கு வருகிறதுக்கான வழியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் எதிர்பார்த்த வார்த்தைகள் இராதபடி என் தேவன் எதிர்பார்த்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களிலே எழுதி கொள்ள என் தேவன் கிருபை செய்வார். இயேசுவின் நாமத்து நல்ல பிதா, அறிவு இரு மாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். சுவிசேஷம் சொல்றார், இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது என்ன? சில சொல்லுவாங்க இயேசுவை காண்பீர்களா, அறிவு வேலை செய்து, அறிவு வேலை செய்யுது. செத்து போனா எப்படி உயிரோடு வருவான்? வருவான் பரமாத்மா. எப்படி இயேசு உயிரோடு வந்தார்? இது ஒரு முட்டாள்தனமா நம்புறேன். அறிவு, அதனால்தான் வேற வசனம் சொல்லுகிறது, அன்பு ஒருபோதும் அழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அன்பு ஒளியாது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவால நம்முடைய ஆண்டவர் தேடணும் முடியாது. பக்தி இருந்தால் கர்த்தரை நாம் தரிசிக்க முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அவன் எங்கிருந்தாலும் சரி, அநேக மதங்களிலே இருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இயேசுதான் மெய்யான தேவன் என்று. ஏன் என்றால், ஆபிரகாம் எங்கே இருந்தார்? ஆபிரகாம் அவர் பாபிலோன் தேசத்திலே சிலை செதுக்குகிறது, தெய்வங்கள் செய்கிறதிலே அவங்க அப்பா அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். ஆபிரகாமும் அங்கே இருந்தார், ஆபிரகாமும் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அவனிடத்திலே பக்தி காணப்பட்டது, அந்த பக்தியினாலே தேவன் பிரித்தெடுக்கிறார். பக்தியுள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து வைத்திருக்கிறார். அறிவுள்ளவனை கர்த்தர் தேடுகிறது. இந்த அறிவு இரு மாப்பை உண்டாக்கும். அது எப்படி என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். இரண்டாவது வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 2:2 வாசிங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஏதாவது ஒன்றை அறியணும்னு சொல்லி அவனை அறிவில் நினைப்பான். இன்றைக்கு உலகம் ஆராய்ச்சி பண்ணது, ஒரு விதையை நட்டால் அந்த விதை முளைத்து செடியோ மரமோ கொடியாக வரும். விதைக்கிறார்கள், விதைய மண்ணில புதைக்கிறாங்க, மண்ணை மூடிடுறாங்க, மேல தண்ணி ஊத்துறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது எப்படி விளைகிறது என்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். விஞ்ஞானம் அநேக இடங்களிலே ஃபெயிலர் ஆகும், ஆனால் பக்தியோ ஒருபோதும் ஃபெயிலர் ஆகாது. நம்முடைய ஆன்மீகம் கர்த்தரிடத்திலே இருக்க வேண்டும். இங்கு சொல்லப்படுகிறது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளுவான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. விஞ்ஞானியில போய் விஞ்ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா?
விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கல்யாணம் கிடையாது. அவர்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று ஆராய்ச்சியிலே இருந்து இருந்து கொண்டே இருப்பார்கள். திருமணத்தை பற்றி தான் ஞாபகம் இருக்காது, குடும்ப உறவுகள் ஞாபகம் இருக்காது, சொந்த பந்தங்கள் ஞாபகம் இருக்கா. அவர்கள் குறிக்கோள் ஆராய்ச்சியிலேயே இருந்து கொண்டு இருப்பார்கள். நம்முடைய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் அப்துல் கலாம், அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அவருக்கு திருமணம் முடியவில்லை, குழந்தைகள் கிடையாது. அவர்கள் ஆராய்ச்சியிலேயே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பயன்படுத்தி அவருடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். ஆனால் வேதம் பக்தியுள்ளவனுக்கு அப்படி சொல்லவில்லை, அது வேற மாதிரி சொல்லும். இந்த அறிவு இருமாப்பை உண்டாக்குகிறது. ஏதாவது ஒண்ணு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களிடத்தில் சொன்னா அதுக்கு ஆதாரம் உண்டா? ஆராய்வார்கள். ஆனால் வேத வசனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம் உண்டு. இந்த அறிவு இருமாப்பை உண்டாக்குகிறபடியினால் ஒருவன் நான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொண்டால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் இன்னும் அறியவில்லை, அவன் இன்னும் அறியவில்லையே. அதனாலே வேத வசனம் சொல்லுகிறது, அறிவு அப்படி இருக்கிறது என்றால் அவனுடைய பக்தி எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ஒன்று குருதியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வார்த்தை பாசம், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவு வச்சு இந்த பைபிளை படிச்சோம்னா ஒன்றுமே விளங்காது. சிலர் சொல்லுவாங்க, இந்த பைபிள் எல்லாம் நான் நிறைய டைம் படிச்சுட்டேன். ஒரு முஸ்லீம் அம்மா செல்லுல நெட்ல பேசுறாங்க, பைபிளை பத்தி பயங்கரமா பேசுறாங்க. வெளிப்பாடு கிடையாது. தேவனை அன்பு கூறுகிற எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்படி என்றால் தேவனை அன்பு கூற வேண்டும், நம் அறிவை வைத்து நாம் தேவனை காண வேண்டுமானால் காண முடியாது. அறிவில் தேவனை பார்க்க முடியும். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு பெரிய கடவுள் இருப்பாரா? அறிவு யோசிக்கிறது. அப்போ வானத்தில் எவ்வளவு பெரிய சிங்காசனம் போட வேண்டும்? இது உண்மை. பக்தி இருந்தால் முக்தி அடையலாம், பக்தி இருந்தால் பரலோகத்துக்கு போலாம், விசுவாசம் இருந்தால் பரலோகத்துக்கு போலாம், நம்பிக்கை இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போலாம். அறிவை வைத்து நாம் ஆலோசனை பண்ணினால் போக முடியாது. இந்த அறிவை கொடுத்தது யாரு? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய உதடில் இருந்து அவருடைய அறிவு வருவார். பரிசுத்த ஆவியானவருடைய அறிவே அறிவு. நமக்கு உதட்டில் இருக்கும் அறிவு தேவையில்லை, பரிசுத்த ஆவியானுடைய அறிவு நமக்கு வேண்டும். இந்த தேவனை அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, நான் எங்கேயோ எப்படியோ இருந்தேன், எப்படி எப்படியோ இருந்தேன், ஆனால் தேவன் என்னை தொட்டான். நான் பாவத்தில் விழுந்து கிடந்தேன், நான் இச்சையிலே விழுந்து கிடந்தேன், நான் விபச்சாரத்திலே விழுந்து கிடந்தேன், நான் வேசித்தனங்களிலே விழுந்து கிடந்தேன், தேவனை அறியாமல் இருந்தேன், இயேசுனா யாருனே தெரியாமல் இருந்தேன், பாவம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனின் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். பாவத்துல சிலர் இருப்பாங்க, கடவுளை தேடுவாங்க. விபச்சாரத்தில் இருப்பாங்க, கடவுளை தேடுவாங்க. வியாபாரத்தில் இருப்பாங்க, பண மிகுதியாய் வரும், ஆனாலும் அவர்கள் கடவுளை தேடுகிறதிலே முதன்மையாக இருப்பார்கள். அதே போலத்தான் ஆபிரகாமம் இருந்தான். அவங்க அப்பா அம்மா சிலை செதுக்கிறவர்களாக, விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைதான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் கடவுளை முழு மனதோடு தேடுகிறார், அறிவை வைத்தல்ல, அவனுடைய அன்பினாலே தேடுகிறார், அவனுடைய பக்தியினாலே தேடுகிறார், கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அதே போல இன்றைக்கு சபையிலும் அநேக தூங்கிக் கொண்டிருப்பார்கள், கடவுள்னா யாருன்னு தெரியாது. ஏதோ சபைக்கு வருகிறோம், ஏதோ இயேசுன்னு சொல்றாங்க,
ஆனாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கும், இயேசுதான் மெய்யான கடவுள் என்று. அவர்களையும் தேவன் அறியப்பட்டிருக்கிறார், அவர்களையும் பிரித்தெடுப்பார். இதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். இந்த அறிவு இரு மாப்பை உண்டாக்கும். நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 73 அதிகாரம் 7 வார்த்தை வாசிக்கலாம். அவர்கள் கண்கள் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வர, கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கானான் இது பரலோகம், ஆனால் கானான் தேசம் ஒன்று பூமியிலே உண்டு. கானானுக்குள்ளா கூட்டிட்டு வர்றாங்க. இந்த கூட்டிட்டு வர்ற பாதை எப்பேற்பட்ட பாதை? வனாந்தரமான பாதை. எகிப்து தேசத்தில் இருந்து கானான், அது 3 பிரயாணம் தான் சொல்லுகிறார்கள். எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு பொறுப்பு 3 பிரயாணம். ஆனால் 40 பிரயாணம் செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த வனாந்தரமான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். இப்படி எகிப்து தேசத்திலிருந்து வருகிற ஜனங்கள் அறிவை நம்புகிறார்கள். சிலர் அறிவிலே சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்திருந்தாலே நாங்கள் கொம்மட்டி காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் நின்றுப்போம். இங்கே எங்களை சாகரத்தா கூட்டிட்டு வந்த, நாங்கள் உலகத்தோடு இருந்தோம், உலகத்தோடு ஜாலியா ஞாயிற்றுக்கிழமையான வண்டியில தேட்டை போயிட்டு இருந்தோம், நாங்கள் வெளியிலே போய் ஓட்டலிலே நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், பீச்சுகளிலே உலாவிக் கொண்டிருந்தோம், பார்க்குகளிலே உலாவிக் கொண்டிருந்தோம். எங்களை கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே உட்கார்ந்து நாங்க அங்க ஜாலியாக இருந்தோம், இங்கே வேலையாக காணப்படுகிறது. இப்படி வருகிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எதிர்ப்பாய் பார்க்கிறது. அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன். எவனுக்கெல்லாம் அறிவு பெருகுகிறதோ அது நோய் பெருகுகிறது. ஆனால் வேத அறிவு நமக்கு எவ்வளவு வேணுமானாலும் பெருகலாம். வேதத்தில் உள்ள அறிவு பரிசுத்த ஆவியானவருடைய அறிவு, பரிசுத்த ஆவியானவருடைய அறிவே அறிவு. அந்த அறிவு தான் நமக்கு வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் கொழிப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. ஆலயத்தில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்கள் கேட்டால் கர்த்தர் கொடுப்பார், பின்னாடி இருந்து ஒருவர் எனத்தை கேட்டா கொடுப்பார், நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்கள் என்று இவர் சொல்லுவார். அது என்ன என்ன வேணாலும் சொல்லலாம், பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட அவன் சொல்லிட்டு இருப்பார், அது பாஸ்டருக்கு காது கேட்காது. கர்த்தர் மெய்யாகவே இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, எப்படி இயேசுவானவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். பின்னாடி ஒருத்தர் இருந்துட்டு எப்படி சொல்லுவார், எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், எப்படி மறுபடியும் வரப்போறார், வரமாட்டார். இப்படியாக அவர்கள் அறிவினாலே கர்த்தரை தேடுகிறார்கள், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எதிர்ப்பாய் பார்க்கிறார்கள். சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் பரலோகம் போயிருவாங்களா? நாங்க சர்ச்சுக்கு வந்தோம், ஆனா வீட்டுல இருந்து ஆராதிக்கிறோம், நாங்க பரலோகம் போவோம், போக முடியுமா? முடியாது. வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஆலயத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நாள் சபை கூடி வருகிற நாள், அது ஏதோ ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ திங்கட்கிழமையோ புதன்கிழமையோ, ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாட்கள் உண்டு. கர்த்தரை தேடுகிற ஆராதனையை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். முக்கியமான செத்து போயிட்டாங்க, நாங்க எப்படி வர்றது? இன்றைக்கு முக்கியமானங்களுக்கு கல்யாணம், எப்படி நாங்கள் வர்றது? முக்கியமா இன்னைக்கு எங்க பிள்ளை வீட்டுக்கு போகணும், எப்படி வர்றது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு அறிவு வேலை செய்கிறது.
இந்த வாரம் போனா அடுத்த வாரம் போனா கத்த வந்து மன்னிச்சிருவார். அறிவு வேலை செய்கிறது. அதனால்தான் அவர்கள் கண்ணு கொழுப்பினால் எதிர்பாய் பார்க்கிறது. அவர்கள் இறுதியும் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இந்த உலகத்துல என்ன நினைக்கிறாங்களோ அது அதிகமாய் நடந்தேறுகிறதா. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 73 8வது வார்த்தை வாசிங்க. அவர்கள் சீர்கட்டு போய் கொடுமை பேசுகிறார்கள், அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது 6வது வார்த்தை வாசிங்க. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். இதெல்லாம் அறிவு வேலை செய்யும். மனாந்தரமான வழியிலே வரும்போது நாம் கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். இன்றைக்கு சொல்றாங்க வாரம் போற நாங்க சர்ச்சு போனாலும் எங்க வீட்டுல கொடுமை நீங்கவே மாட்டேங்குது, வறுமை நீங்கவே மாட்டேங்குது. நம்ம பக்தியை தேடுகிறது இல்லை, அறிவை தேடுகிறோம். அறிவை தேடினால் நாம் கர்த்தரை காண முடியாது. நமக்கு பக்தியை இருக்க வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 73 மறுபடியும் அந்த 8 வாசிங்க. அவர்கள் சீர்கட்டு போய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். நமக்கு அறிவுல கர்த்தரை தேடணும் முடியுமா? முடியாது. நம்முடைய அறிவு இருமாப்பை உண்டாக்கும். நம்முடைய அறிவு பெருத்தால் நோய் பெருகி போகும். அறிவு பெருக பெருக அழிவும் பெருகும். வேதம் சொல்லுகிறது அழிவு அழிவு பெருக பெருக அழிவும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அழிவும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது உலகம் வந்து எங்க வந்துருச்சு? நம்முடைய கையில் உள்ள கையில வந்துருச்சு. அதுதான் செல்போன். உலகம் நம்முடைய கைக்குள்ளாக வந்து விட்டது. இன்றைக்கு நம்முடைய ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிறுவர்கள் செல்போனில் ஆபாச படங்களை பார்க்கலாம், அதை அனுப்புகிறதான் தவறு என்று. நிர்வாண படங்களையும் பார்க்கலாம், அதை அனுப்புகிறதுதான் தவறு. ஆனாலும் இதை கண்டிக்கத்தக்க வகையிலே பெற்றோர்களும் கல்வி நிலையங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி போய்கொண்டிருக்கிறது உலகம்? அறிவு பெருக பெருக அழிவு பெருகிக் கொண்டிருக்கிறது. அழிவு பெருகிருச்சு. இன்றைக்கு கல்யாணம் முடிஞ்ச அநேக வாலிபர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஏனென்றால் ஆண்மை இல்லை. அநேக பெண்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கருப்பையிலே கருமுட்டை இல்லை. கருத்தரிக்கிறதுக்கான எந்த ஒரு காரணமும் இல்லை. கருத்தரிக்க முடியாது. சிறு வயதிலே செய்கிற தவறு. சின்ன வயதிலே பீடி குடிக்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், பான்பராக் போடுகிறார்கள், புகையிலையை யூஸ் பண்ணுகிறார்கள். அது தவறு இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு வெத்தலவாக்கு கோயில போறது தவறு இல்லை என்று சொல்லுகிறார்கள். அறிவு நமக்கு வேலை செய்கிறது. இன்றைக்கு சிறுவர்களுக்கு மத்தியிலே செல்போன் கையில் வந்தது. எதை எடுத்தாலும் கூகுள், யாரையும் கேட்க தேவையில்லை. அதே போல பஸ்களிலேயும் பயணங்கள் செய்யும் போது பிள்ளைகள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று 2 வயசு பிள்ளை 1.5 வயசு பிள்ளைகிட்ட செல்ல எடுத்து கொடுத்துறாங்க செல்போன். அதனாலதான் கண் நீர் அழுத்தம் நோய் வருகிறது. அந்த சின்ன பிள்ளை, அந்த சின்ன நரம்பு எப்படி இருக்கு? அது ஒரு கேசெல்லாம் கொடுத்துறாங்க. அந்த புள்ள பஸ்ல 2 மணி நேரம் பயணம் செய்யுது, 2 மணி நேரம் செல்போனை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து அதனுடைய கண் கெட்டு போகிறது. கிறிஸ்துவை பற்றினா உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும்.
நாம் சுவிசேஷம் சொல்லுகிறதும் வேத வசனத்தை பற்றி சொல்லுகிறதும் இயேசுனுடைய வருகையை பற்றி சொல்லுகிறதும் அநேகருக்கு அல்ல, கெட்டு போகிறவர்களுக்கு அது வைத்தியமாய் தோன்றும். இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசு மீண்டும் வரப்போகிறார், இயேசு இந்த உலகத்தை ஆளப்போகிறார் என்று என்னுடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிதான உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரம் வாசிங்க, 31 வார்த்தை வாசிங்க. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆர்வத்தோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சபை எப்படி பெருகிட்டு இருக்குது? அறிவினால பெருகிட்டு இருக்குது. சபைங்கிறது எப்படி இருக்கும்? கலர் கலரா லைட் இருக்கும், டான்ஸ் ஆடும், பாட்டு வாழ்வர்களுக்கு ஏத்த பாட்டு இருக்கும், கருத்தான பாட்டு. கத்தீங்க அப்படித்தான், எப்படி வேணாலும் கத்தீங்க பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பைபிள் படிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் டான்ஸ் உள்ள ஆடிக்கலாம், ஆம்பளை பொம்பளை சேர்ந்து ஆடிக்கலாம். அறிவு பெருக்கம் அழிவை உண்டாக்குகிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரம் 31 வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டு? சபை என்றால் எதை சொல்றது? முதலாவது நம்முடைய சரீரம். எத்தனை பேருக்கு சமாதானம் உண்டு? நான் பஸ் ஓட்டிட்டு வரும்போது ஒரு பொம்பளை பக்கத்துல வந்து நிக்குது, ஒரு 60 இருக்கு அந்த பொண்ணுக்கு, அந்த பொம்பளை 60 பொம்பளை சொல்லுது, இன்னைக்கு எங்களுக்கு லீவு, இன்னைக்கு கம்பெனி எங்களுக்கு லீவு, எங்க வீட்டுக்காரருக்கு லீவு. சொன்ன உடனே நான் இந்த ரெண்டு நல்லது தானே அப்படின்னு அப்ப அந்த அம்மா சொல்லுது, எங்க வீட்டுக்காரருக்கு லீவா இருக்கிறதுனால நான் வீட்டுல இருக்கவே முடியாது, ரெண்டு பேருக்கு ஒத்தே வராது, அதனால நான் கிளம்பிட்டேன். ஏன் பஸ் ஃப்ரீ தானே, நம்ம கிளம்பிடுவோம். இங்கிருந்து அங்க போய், அங்கிருந்து அங்க போய், இங்கிருந்து அந்த அம்மா சொல்லுது, அது என்ன சொல்லுது, புள்ள வீட்டுக்கு போய், அங்க போய், இங்க போய், இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு, சாயந்தரமா வீட்டுக்கு போய். கணவன் மனைவியிடத்திலே சமாதானமாக இருக்க முடியவில்லை, ஒரு நாளே இருக்க முடியவில்லை. அதனால்தான் கொரோனா வந்த போது அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் எழுப்பினது. ஒரு 60 மதிக்கத்தக்க ஒரு பெண், ஒரு 65 மதிப்புள்ள ஒரு ஆணிடத்திலே, கணவனிடத்திலே சமாதானமாய் இருக்க முடியவில்லை என்றால் வேறு எங்கு இருக்க முடியும்? எங்கு இருக்க முடியாது? இப்படித்தான் சமாதானத்தை தேடுகிறார்கள். கணவனிடத்திலே சமாதானம் இல்லை, மற்றவனிடத்திலே இருக்கும் என்று செல்லுகிறார்கள். அது தவறாக போய்விடுகிறது. மனைவியின் இடத்திலே அன்பு கிடைக்கவில்லை என்று நினைத்து அவன் வேறொரு இடத்திலே அன்பு கேட்க போகிறான். அது தவறாக போய்விடுகிறது. முதலாவது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும், அவனுடைய வீட்டிலே குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். முதலாவது தேவனை தேடுகிற அறிவு வேண்டும். உலகத்தை தேடுகிற அறிவு அல்ல. சொல்லுகிறார்கள், நீ நல்ல படி, நல்ல பரீட்சை எழுது, உயர் படிப்பு படி, நீ அப்பொழுதுதான் நல்ல சம்பாதிக்க முடியும். உயர் படிப்பு படிச்சு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. எத்தனையோ பேர் உயர் படிப்பு படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நான் டியூட்டியை முடிச்சுட்டு பஸ்ல வர்ற போது ஒரு பெரியவர் சொல்றாரு, என் பையன் வாதியா, அவன் ஒரு ஸ்கூல்ல 20,000 சம்பளம் வாங்கினான், அந்த வேலையை வேண்டான்னு போட்டு இப்ப நான் செய்யற வேலைக்கு வந்திருக்கிறான், எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, ஏப்பா இந்த வேலைக்கு வந்தேன்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், அந்த வேலை எனக்கு சரியான வருமானம் இல்லப்ப, 20,000 எனக்கு போதாது, அதனாலதான் இதே வேலைக்கு நான் வந்துட்டேன். அப்படி என்னப்பா 20,000 போதாதா? ஏன் என்றால் அவன் மனைவி சொல்லுகிறான், வீடு இவ்வளவு பெருசு இருக்க வேண்டும், நம்ம வசதியாக இருக்க வேண்டும் என்று. பெற்றோர்கள் பார்த்த பெண் அல்ல, அவன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான்.
அவர் அப்பா சொல்றாரு, அவன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்படித்தான் இருக்கு. அதனாலே நம்முடைய குடும்பத்திலே முதல் சமாதானம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானம். இந்த சமாதானம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே அநேகம் காணப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. இன்னைக்கு பக்தி விருத்தி பத்தி பேசினா சபையில யாரும் உட்கார மாட்டாங்க. பக்தி விருத்தி பத்தி பேசினா சபையில விசுவாசிகள் உட்கார மாட்டாங்க. பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்தெடுத்திருக்க ஒரு கூட்டம் உண்டு. அவன் உட்கார்றான் உட்காரலையா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று பிரித்து வைத்திருக்கிறான். எலியா சொல்றான், இயேசுவே நான் ஒருவர் மாத்திரமே மீறி எசமேல் தரத்தரா எலியாவை தரத்தரா 450 தீர்க்க தரிசிகளை ஒரு பள்ளத்துல வெட்டி போட்டுவிட்டு எசமேல் தரத்தரா எலியாவை. எலியா சொல்றான் இடத்துல, இயேசுவே நான் ஒருவர் மாத்திரமே மீதியா இருக்கிறேன். ஆனால் இயேசு சொல்றாரு, நீ ஒருவன் மாத்திரமல்லப்பா, பாதாளத்து முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். 7000 பேர் இந்த பக்தி உள்ளதற்கென்று கர்த்தர் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நிறைந்தேறுகிறது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், பக்தியோ விருத்தியை ஏற்படுத்தும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 1 கொரிந்தியர் 8:1 பின்பகுதியை வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:1 அதனுடைய பின்பகுதி வாசம், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நமக்கு புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணம் என்னமோ சார், அன்பு. புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் என்னங்க சார்? அன்பு சகல பாவங்களையும் மூடும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாம் பக்தி விருத்தி இருந்தும் பக்தி இருந்தும் வேத வசனத்தை வாசித்தும் ஜபம் செய்தும் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்தும் அன்பு இல்லாவிட்டால் ஓசையிடுகிற வெண்கலம் போல இருப்போம். அன்புதான் பிரதானம், அன்பு இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையிலே அன்பு இருக்கிறதா? ஊழியர்களுக்கு மத்தியிலே அன்பு இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளை பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுது. எல்லாம் சொல்றாங்க டான்ஸ் பயங்கரமா ஆடுது. அந்த டான்ஸுக்கு டியூன் எங்க போட்டு வருது? சினிமாவில டியூன் போட்டு வருது. வெக்கமாக இருக்கிறது அதுக்கு டான்ஸ் எங்கிருந்து பழகிட்டு வர்றாங்க? சினிமா பாட்டு. கர்த்தருக்கு என்று வைராக்கியமா ஒரு பயம் இருக்க வேண்டும். இங்க சண்டே கிளாஸ் பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுறது, சினிமா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் தேவன் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். எப்ப வாந்தி பண்ணி போறாரோ அப்ப தெரியும். அதனுடைய ஆட்டம் எல்லாம் அப்ப தெரியும். இந்த பூமியிலே சரி கட்டப்படும். சினிமா பாட்டுல இருந்து மெத்தெடுத்து ஆண்டவர் பாட்டுக்கு போட்டு ஆடுறது ஒரு பயம் இல்லை, பயம் இல்லை. இன்றைக்கு செய்தி கொடுக்கிறது எப்படி? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு ஊழியருக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் ஊழியர் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிறது. ஜெபிப்பதற்கு ஊழியருக்கு நேரம் இல்லை. வேத வசனத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. கர்த்தரோடு பேசுகிறதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஊழியம் செய்கிறதற்கு மாத்திரம் நேரம் உண்டு. எப்படி? எப்படி? கர்த்தரை நேசிக்க தெரியவில்லை, அன்பு இல்லை.